Welcome students, GATE 2020, solution of IN paper, solve pannit irukkuram. Okay. Question read pannunga, question number 21. Assume that the operational amplifier in the circuit shown is ideal. The value of Vx divided by Ix in kilo ohm is equal to what? So this is numerical answer type question, NAT type appadimbaanga. நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒன்று சூஸ் பண்ணுவோம். இது அப்படி கிடையாது. ஃபில் இன் த பிளாங்க்ஸ், நம்ம தான் நியூமரிக்கலாக டேட்டாவை என்ட்ரி பண்ணணும். அதான் நேட் டைப், நியூமரிக்கல் ஆன்சர் டைப் கொஸ்டின். சரி, இதில் கீ பாயிண்ட் என்ன? த ஆப்பம் இஸ் ஐடியல். ஐடியல்னா என்ன மீனிங்? ஐடியல்ங்கிற வேர்டு வந்தாலே உங்களுக்கு விர்ச்சுவல் கிரவுண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் ஞாபகத்துக்கு வரணும். விர்ச்சுவல் கிரவுண்டுனா என்ன அர்த்தம்? ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயரில் ரெண்டு இன்புட் உண்டு. ஒன்று வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு ப்ளஸ், இன்னொன்று வந்து இன்வெர்ட்டிங் இன்புட்டு மைனஸ். அப்போ ரெண்டு இன்புட்லேயுமே கரண்ட் உள்ளே போகலன்னு எடுக்க போகிறோம். I is equal to 0, I is equal to 0. கரெக்டுங்களா? சரி, அடுத்து என்ன கேட்குறாங்க? Vx by Ix. இது எதில் இருக்கணும்? கிலோ ஓம்ல இருக்கணும். இதுதான் கொஸ்டின். சரி, ஓகே, ஃபைன். அப்போ இதுலேயும் கரண்ட்டு போகலை, இங்கேயும் கரண்ட்டு போகலை. அப்போ ஒருவேளை சப்ளை, நான் என்ன பண்ணுறேன், இதை ஒரு பேட்டரி மாதிரி நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா, இங்கேருந்து வெளியில் வரக்கூடிய கரண்ட் Ix எங்கே போகும்? 8 கிலோ ஓம்ல மட்டும்தான் போகும். கரெக்டுங்களா? இந்த ஆப்பம்க்கு உள்ள, இந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபைக்குள்ள கரண்ட்டு போகாது. சரி, ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாயிண்ட்ல என்ன வோல்டேஜ் இருக்குமோ அதே வோல்டேஜ் தான் இந்த பாயிண்ட்ல இருக்கும். அப்ப இந்த பாயிண்ட்ல உள்ள வோல்டேஜ் என்ன? வி பிளஸ். இந்த பாயிண்ட்ல உள்ள வோல்டேஜ் வி மைனஸ். அப்போ நமக்கு என்ன வேணும்? வி பிளஸும் வி மைனஸும் சேம். ஏன்? கரண்ட் வந்து ஜீரோ. அப்போ விர்ச்சுவல் கிரவுண்டு கான்செப்ட் படி பாசிட்டிவ் டெர்மினல், தட் இஸ் நான் இன்வெர்ட்டிங் இன்புட்ல என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் இன்வெர்ட்டிங் இன்புட்லையும் இருக்கும். நமக்கு அதான வேணும் விஎக்ஸ். விஎக்ஸ்ங்கிறது என்ன? இந்த பாயிண்ட்ல உள்ள வோல்டேஜ். இந்த பாயிண்ட்ல உள்ள வோல்டேஜ்ங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி 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 இந்த பாயிண்ட் கொண்டு வரலாமா? அப்போ அதுதான் விஎக்ஸ். அப்போ விஎக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஒன்று வி பிளஸ் கண்டுபிடிங்க, இல்லைன்னா வி மைனஸ் கண்டுபிடிங்க. எது கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான். இப்போ நான் ஸ்டெப் போனால் அதான் பண்ண போகிறேன். அப்போ இங்கே வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இங்கே என்ன கரண்ட் வருதோ அப்படியே இங்கே வெளியில் போயிடுது. இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட். இப்போ வி பிளஸ் கண்டுபிடிக்கல, இப்போ நான் வி மைனஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஏன் கண்டுபிடிக்க போகிறேன்? இது என்னது? அவுட்புட் டெர்மினல் வி நாட். அப்போ வி மைனஸ்ங்கிறது வி நாட் ஒரு 2 கிலோவும் ஒரு 1 கிலோவும் இந்த ரெண்டோட காம்பினேஷனில் வி மைனஸ் சம்மந்தப்பட்டிருக்கு. கரெக்டுங்களா? அப்போ எனக்கு என்ன வேணும்? வி மைனஸ் வேணும். இது எங்கே இருக்குது? 2 கிலோவும். கரெக்டுங்களா? அடுத்து இது வந்து 1 கிலோவும். ரைட். இப்போ இங்கே என்ன இருக்குது? வி நாட் இருக்குது. இப்போ வி மைனஸுங்கிறது என்ன? வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. கரெக்டா? வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். அதாவது இந்த இடத்துல உள்ள வோல்டேஜ் வேணும்னா என்ன அர்த்தம்? இது வந்து உங்களுக்கு கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிருக்கோமா, இந்த 1 கிலோவோமோட இன்னொரு எண்ட் எடுத்து இந்த 1 கிலோவோமும் 2 கிலோவோமும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து வி மைனஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 1 கிலோவோமும் 2 கிலோவோமும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து வி மைனஸ், 1 கிலோமோட இன்னொரு எண்ட் வந்து கிரவுண்டு. அப்போ இந்த பாயிண்ட்ல உள்ள வோல்டேஜுக்கு இந்த பாயிண்ட்ல உள்ள வோல்டேஜ் தானா? இதுதான் வி மைனஸ். இந்த பாயிண்ட்ல உள்ள வோல்டேஜுங்கிறது என்ன? ஸோ வி மைனஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? டோட்டல் வோல்டேஜ் வி நாட், வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ண போகிறேன். சர்க்கியூட் தியரி கான்செப்ட், வி நாட் இன்டு இந்த 1 ஓமுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் தான் வி மைனஸாக பாருங்கள். வி மைனஸுங்கிறது இந்த பாயிண்ட்டில் உள்ள வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. அப்போ வி மைனஸ் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? 1 கிலோ ஓமில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா டோட்டல் வோல்டேஜ் இன்டு தேவையான ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இங்கேருந்து வரக்கூடிய வோல்டேஜை இந்த 2 ஓமும் இந்த 1 ஓமும் பிரிச்சுக்கிட போகிறாங்க. கரெக்டாக? அப்போ இந்த ரெண்டு வோல்டேஜும் நான் கிளப் பண்ணால் எனக்கு டோட்டல் வோல்டேஜ் கிடச்சிரும். அப்போ அதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். எனக்கு எது தேவை? வி மைனஸ் தேவை. வி மைனஸுங்கிறது என்ன? இந்த பாயிண்ட்ல உள்ள வோல்டேஜ். இந்த பாயிண்ட்ல உள்ள வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு சொல்லணும் இல்லைங்களா? அதனால என்ன பண்ணுறோம்? 1 கிலோ ஓம் உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் அவுட்புட் வோல்டேஜ் இன்டு தேவையான ரெசிஸ்டன்ஸ் 1 கிலோ ஓம் டிவைடட் பை 1 பிளஸ் 2 கிலோ ஓம். அப்போ இதில் வி மைனஸுங்கிறது என்ன? வி மைனஸ் விச் இஸ் ஈக்குவல் டு வி நாட் இன்டு 1/3. அப்போ வி மைனஸ் விச் இஸ் ஈக்குவல் டு வி நாட் பை 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. சார், வி மைனஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. வி மைனஸ்னாலும் வி ப்ளஸ்னாலும் வி எக்ஸ்னாலும் ஒன்று தான். அப்போ இதுதான் விஎக்ஸ். கரெக்டாக? விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் இஸ் ஈக்குவல் டு வி நாட் பை 3. அப்போ ஒரு ஈக்குவேஷன் முடிஞ்சது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஐஎக்ஸ் வேணும்ல, விஎக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஐஎக்ஸ் முடிப்போமா? ஐஎக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐஎக்ஸ்ங்கிறது என்ன? இந்த பேட்டரியிலேருந்து வெளியில் வரக்கூடிய கரண்ட். இப்போ இந்த பேட்டரியிலேருந்து கரண்ட் வெளியில் வருதா? சரி, ஐஎக்ஸ் வந்து ஒரு 5 ஆம்பியர்னு வச்சுக்கிடுமா? ஒரு உதாரணத்துக்கு இந்த 5 ஆம்பியர் இந்த பாயிண்ட் வரைக்கும் வரும். உள்ளே போகுமா? போகாது. ஏன் போகாது? கொடுத்துருக்க கான்செப்ட்டுக்கு பேர் என்ன? ஐடியல். ஐடியல்னா விர்ச்சுவல் கிரவுண்டு. அப்போ இந்த 5 ஆம்பியர் என்ன பண்ணும்? அப்படியே அந்த 8 கிலோ ஓம் வழி அப்படி ஃபுல்லோ ஆயிருமா? அப்போது ஐஎக்ஸுங்கிறது எதுக்கு ஈக்குவல்? ஐஎக்ஸுங்கிறது 8 கிலோ ஓமில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு ஈக்குவல்.
இது கரெக்ட் கான்செப்ட் கரெக்ட் தானா? சரி, அப்படினா என்ன அர்த்தம்? அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், இதுல ஒரு வோல்டேஜ் இருக்கு, இந்த வோல்டேஜ்க்கு பேர் என்ன? V பிளஸ், தட் இஸ் வோல்டேஜ் அட் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல். அப்ப IX-ங்கிறது V பிளஸ் இங்க உள்ள வோல்டேஜ், இதுதான் மேடு. ஏன்னா கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கு, லெஃப்ட் டு ரைட். அப்போ இது மேடு, இது பள்ளமா? V பிளஸ் மைனஸ் V நாட். ஏன்னா கரண்ட் எப்பவுமே மேட்ல இருந்து பள்ளத்துக்கு தான் ஃப்ளோ ஆகும், தட் இஸ் பாசிட்டிவ் பொலாரிட்டில இருந்து லோயர் பொலாரிட்டிக்கு ஃப்ளோ ஆகும், ஃப்ளோ ஆகும். V பிளஸ் மைனஸ் V நாட் போட்டுடலாமா, டிவைடட் பை 8 கிலோ ஓம். அப்ப IX-ங்கிறது எதுக்கு ஈக்குவல், V பிளஸ் மைனஸ் V நாட் பை 8. கிளியர் ஆயிட்டா? தட் இஸ் KCL எழுதுறேன். இங்க வரக்கூடிய கரண்ட்டுங்கிறது இந்த வோல்டேஜ் மைனஸ் இந்த வோல்டேஜ். ஆஸ் பர் ஓம்ஸ் லா, I இஸ் ஈக்குவல் டு V பை R. இந்த ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு வோல்டேஜுக்கு நடுவில் இருக்கு, ஒரு வோல்டேஜ் V பிளஸ், ஒரு வோல்டேஜ் V நாட். இது ஹையர் பொட்டன்ஷியல், இது லோயர் பொட்டன்ஷியல். அப்ப V பிளஸ் மைனஸ் V நாட் பை 18 போட்டு IX கிடைச்சிருமா? அப்ப VX தெரிஞ்சாச்சு, IX தெரிஞ்சாச்சா? இப்போ என்ன பண்ணலாம், அந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா VX பை IX கிடைச்சிருமா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு V கண்டிப்பா IX வேணும், மாற்று கருத்தே இல்லை. அடுத்து VX வேணும், நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, VX இஸ் ஈக்குவல் டு V நாட் பை 3. அப்போ V நாட்டோட வேல்யூ என்ன, V நாட் இஸ் ஈக்குவல் டு 3 VX. அப்போ V நாட் இஸ் ஈக்குவல் டு 3 VX இங்க சப்ஸ்டிட் பண்ணா இந்த ஒரு இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆயிடும், முழுக்க முழுக்க V பிளஸ் VX-ம் IX-ம் மாறிடும். V பிளஸ்ங்கிறது என்ன, V பிளஸ்னாலும் V மைனஸ்னாலும் VX-னாலும் ஒன்றுதான். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாடிஃபை ஆகும், IX இஸ் ஈக்குவல் டு VX மைனஸ் V நாட் பை 8, கரெக்டா? சரி, அப்போ IX இஸ் ஈக்குவல் டு VX மைனஸ் 3 VX பை 8. சார் எப்படி சார் 3 VX போட்டீங்க, V நாட்டோட மதிப்பு என்ன, 3 VX ஆகிடுமா? சரி, அப்போ 8 எங்கே தள்ளுங்க, 8 IX இஸ் ஈக்குவல் டு VX-ல இருந்து 3 VX சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் 2 VX ஆகிடுமா, கட் பண்ணிடலாமா? அப்போ மைனஸ் 4 IX இஸ் ஈக்குவல் டு VX. இப்படி எழுதிக்கலாம், அப்படி எழுதிக்கலாம், மைனஸ்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டேன். சரி, இப்போ எனக்கு என்ன வேணும், VX பை IX. IX கீழே தெல்லுங்க, ஆன்சர் என்ன வரும், மைனஸ் 4. அப்போ VX பை IX ஓட வேல்யூ என்ன, மைனஸ் 4. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், மைனஸ் 4 இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.